வச்சது, மிளகு பொடி பண்ணது, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஆனியன் வந்து கொஞ்சம் ஒன்று எடுத்து வதக்கி மிக்ஸியில் அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு, இது கரம் மசாலா, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், சாய் ஜீரா எல்லாம் போட்டுக்கோங்க. மராட்டி மொக்கு எல்லாம் பொடி பண்ணது, கரம் மசாலா பவுடருங்க இது. அப்புறம் சீரக பொடி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, உப்பு தேவையானது, மஞ்சள் தேவையானதுங்க, 2 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். இப்படி அந்த பிரான் மசாலா எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரி போட்டு கலந்துக்கலாம். பிரான் போட்டுக்கேன், இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கேன், இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையானது போட்டுக்கங்க, போட்டு கலந்துடலாம். இப்போ முதல்ல கரம் மசாலா போட்டுக்கலாங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொக்கு, ஜாதி பத்திரி போட்டிருக்கேங்க. சாய் ஜீரா கொஞ்சம், சீரக பொடி, சோம்பு பொடி, கொஞ்சம் கொஞ்சம் தாங்க எல்லாமே லைட்டாக போடலாம். மிளகு பொடி போடுங்க, அரை ஸ்பூன் கூட இருக்காது, கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பட்டை இலைங்க சின்னதாக பொடி பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஆனியன் ஒன்று வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க, 2 ஸ்பூனு, மீடியம் சைஸ் ஸ்பூன் தான். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மைதா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரே ஒரு முட்டைங்க. அப்புறம் தேவையான புதினா வாசனைக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் போடலாங்க, லைட்டாக போடலாங்க, அது பிடிக்கிறதுக்கு தான். 1 ஸ்பூன் கூட கம்மியாக தான் போட்டிருக்கேன், இல்லைன்னா நிறைய போட்டோம்னா புகடா மாதிரி ஆகிடும். நிறைய போடாதீங்க, பாருங்கள். 1 ஸ்பூன் தான் மைதா, பாருங்கள். முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். முட்டை போட்டிருக்கேன், இப்போ புதினா போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி 2 அடித்து வச்சுருக்கேன், அது தேவையான ஊற்றிக்கலாம், ஒன்று கூட பிடிக்கும் போதும் டேஸ்ட்டுக்கு தான். நல்லா கலந்துட்டேங்க, உப்பு பார்த்துட்டு நீங்கள் பொரிச்சுக்குங்க. இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். பாருங்கள், மசாலா நல்லா ஒரு ஊறி இருக்குது. இப்போ போட போகிறோம் பாருங்கள். குறைச்சலெல்லாம் நல்லா பிரட்டி பிரட்டி போடுங்க மசாலாவோட. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, லைட்டாக எடுத்துங்க, ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம். ஏன்னா மெலிசாக விடுறேன், சின்ன வச்சு செய்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்படியே ரஃப் ஆகிடும், சாப்பிட்டா அதை சொல்லி எடுத்துடுங்க. பாருங்க, பிரான் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.